மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி நமக்கு பட்ஜெட் வரும் நம்மளுக்கு எப்படி வந்து மத்திய அரசோட சலுகைகள் எல்லாம் என்ன பொதுப்படை கேள்விகள் இருக்கீங்க நாம் ஒன்றிய அரசை எதிர்க்கிறோமா ஒன்றிய அரசினுடைய திட்டங்களையும் அறிவிப்புகளையும் எதிர்க்கிறோமா அப்படின்னு வித்தியாசம் இருக்கு குசி பச்சாவது உங்க நாற்காலியை காப்பாற்றுறதுக்கான பட்ஜெட் இது முப்பத்தி எட்டாயிரம் கோடி நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கேட்கும் பேரிடர் மே நிதிக்காக கேட்கும் இது கிடைத்தால் இந்த மாநிலத்துக்கு நன்மை ஏற்படும் என்று முதல்வர் நினைக்கிறார் இந்த மாநிலத்திற்கு அதற்கான பங்களிப்பு கிடைக்கும் இந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நிதி கிடைத்தால் நீதி கிடைக்கும் என்று நினைக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அந்த அதை பற்றிய அறிவிப்புகள் இருக்கும் என்று மக்கள் நினைத்த போது அவர்களுக்கு இந்த ஏமாற்றத்தை இந்தியாவிலேயே முதல் முதல்வராக நித்தி ஆயோக் கூட்டத்தை மாநிலத்துக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக புறக்கணிக்கிறேன் என்று சொன்ன முதல் முதல்வர் தமிழ்நாட்டில் அவரை தொடர்ந்து தான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து முதலூர்களும் இதை புறப்பணிக்க போகணும் என்று கர்நாடகம் இமாச்சல பிரதேசம் வந்து அனைத்து முதலூரளும் வசிக்கணும் இதெல்லாம் ஒரு கடுப்பாமா நீங்க நீங்கள் பிஆர்க்கு செகல் கேட் கொடுப்பீங்கன்றதை நம்பி தான் நான் கூட்டணியில் வந்தேன் என்று நிதிஷ்குமார் பேசுகிறாருன்னா அவருக்கு உண்மையா இருந்தீங்களா நீங்க நினச்சிக்கிறீங்க நம்ம எல்லாரையும் வந்து ஒரு வணி கொண்டு வந்துடலாம் அதுக்கு நீங்க எடுத்துகிட்டு ஆயுதம் வந்து உருட்டி மிரட்டியே நம்ம கொண்டு வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது இந்த நீட்டை நாம தான் முதல்ல எதிர்ப்போம் இன்னைக்கு இந்தியாவே எதிர்க்குறது அப்போ ஒன்றிய அரசை எதிர்க்கவில்லை ஒன்று அரசின் திட்டத்தை எதிர்க்கிறோம் ஒன்றிய அரசின் திட்டங்களை எதிர்க்கும் போதெல்லாம் இவர்கள் ஒன்றிய அரசை எதிர்க்கிறார்கள் என்று ஒன்றிய அரசுக்கு இந்த பகையா நீங்கள் மட்டும் தான் எதிர்க்கிறீங்க நாங்கள் மட்டும் தாங்க முதல் நீட் எதிர்த்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவே எதிர்க்குது தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் நாங்கள் மட்டும்தான் நித்தி ஆயோகம் முதல்ல புறக்கணித்தோம் நீ எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் என்னைக்குமே பாஜக இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும் அதை முன்னோடியாக கொள்கை ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவமாக திமுகவும் இருப்பதை பார்க்க பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு கட்சியே அல்ல அது ஒரு தீய சக்தி அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த தேசத்துக்கு எதிராக தேசத்துடைய நலனுக்கு எதிராக

எப்படி இருக்கீங்க சிறுபாடு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கல் நடந்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் தாக்கல் செஞ்சாங்க அது தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா பல்வேறு விமர்சனங்கள் வந்து அதை தாண்டி எதிர்ப்பு வரும் குறிப்பாக குறிப்பா நம்ம தமிழகத்தில் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியுமே கிடைக்கிறோம் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரும் வரல அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு இது வந்து அரசியல் ரீதியா இல்லாமல் மக்கள் ரீதியாகவும் கிளம்பிச்சு நம்ம பார்த்துருப்போம் இவ்வளோ வருடங்கள் இல்லாமல் மக்கள் அதிக அளவுல கோபப்பட்டது இந்த ஒரு பட்ஜெட்ல அப்படின்னு ஆனால் இந்த ஒரு எதிர்ப்புக்கு பாஜக செய்த பதிலடியாக இதை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இப்படி ஒரு எதிர்ப்பு அப்புறமா திடீர்னு பொன்முடியோட சொத்துக்கள் முடக்கம் குறிப்பிட்டு குவாரியில் அதிக மண் மண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை திடீர்னு முடக்கம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பொன்முடியோட மகன் கௌதம் அவரோட சொத்துக்களையும் முடக்கம் பண்ணியிருக்காங்க கூடவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு நீடி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பயங்கரமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க இதை எப்படி நான் பார்க்குறது அதாவது இந்திய அளவிலேயே வந்து அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியின் மீதும் சித்தாந்த ரீதியாக திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றும் இந்திய அளவிலேயே அவனுடைய பிரைமரி டார்கெட்டாக வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக காங்கிரஸ் இருக்கிறதுக்கு காரணம் சித்தாந்தத்தை வைத்து அரசியல் செய்வதுதான் தான் பிஜேபியுடைய நிலைப்பாடு அரசியலுங்கிறது மெயின் டார்கெட் சித்தாந்தங்கிறது அந்த டார்கெட் அடையிறதுக்கான வழி அரசியல் எதிரியாக காங்கிரஸ் வந்து எட்டிக்காயாக பார்க்கப்படுகிறது தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய விரோதியாக அவர்கள் கண்களுக்கு தெரிகிறார் அதனால தான் தலைவர் ராகுல் காந்தி அரசியலில் வந்து ஒரு தெளிவான கால்பதிப்பதற்கு முன்பாகவே அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு இப்போ பூ கப்பூ நீ பேச ஆரம்பித்தாங்க இது அரசியல் ரீதியான எதிர்ப்பு அரசியல் ரீதியாக வந்து கா அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்று விரும்பினால் அது காங்கிரஸ் கட்சி அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் இருக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்புவார்களே ஆனால் அது ராகுல் காந்தி சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்று விரும்பினால் அது திமுக சித்தாந்த ரீதியாக ஒரு தலைவர் இருக்கக்கூடாது என்று நினைத்தால் அது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கடியாக எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்குது பிஇடபிள்யூ யுனிவர்சிட்டியினுடைய யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அறிக்கையை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேசியது சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங் பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் முஸ்லீம் நேபர்ஸ் ஹூஆர் ரெகுலர்லி ஃபீட்டர்ஸ் அப்படின்னு இந்த எரிச்சல அவங்க எங்கே போய் தேய்ச்சிக்குவாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு சாதாரணமாக நீங்கள் யூபியிலையும் உத்தரகாண்ட்லேயும் அதை தொட்டு உள்ள மாநிலங்கள்லையும் அந்த கன்வாரியா ஊர்வலம் இன்னைக்கு பார்க்குறேன் இன்னைக்கு வந்து பிபிசி தமிழில் வந்து ஒரு அந்த கண்வாரையால் போகக்கூடிய யாத்திரிகளுடைய இன்ட்ரிவியூ ஒன்று போடுறாங்க தமிழில் முடிவு பெயர்த்து எனக்கு இந்தியிலே புரிய வந்ததுனால இந்தியில கேட்குறேன் சரி நாங்களாம் தானே அப்படிங்கிறார் அவர் யாத்திரியை தன்னுடைய அந்த காவி துணியை வந்து அந்த கட்டையில் கட்டுறாரு அந்த டீ கடையில் வந்து அரசுடைய உத்தரவு இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக பொருளுடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டால் போதும் அதை மீறி வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி கோட்டிக்காக பயப்பட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால வந்து இவங்க அத வெளிப்படையாவே அந்த பயந்து போய் அதில் வந்து ஒரு முஸ்லீம் கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருனா இப்போ கையில் எழுதி அந்த அட்டையை போட்டு வச்சிருக்காரு பிரிண்டாக போடாமல் கையில் எழுதி அதுக்கான வசதிலாம் இல்லை அந்த கடை வந்து ஒரு பிராடா இருக்கு ஃப்ரெண்ட்ல அங்கே எல்லாரும் அந்த கண்வாரிஸ் எல்லாருமே வந்து உட்கார்ந்து இடம் கொடுக்குறாங்க நிறைய பேர் அவங்க இடம் தர்றதில்லை அதே அவரே சொல்றாரு ஒரு யாத்திரையே சொல்றாரு ஒரு நல்ல ஹிந்து பக்தரே சொல்றார் அப்ப வடநாட்டில் கூட சரி மக்கள் என்னமோ வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரசியல் ஆயுதம்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதை வச்சு மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணி மேலே வருது அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மதத்தை தாண்டி என்றைக்குமே பாஜக இடம் கொடுக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும் அதை முன்னோடியாக கொள்கை ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவமாக திமுகவும் இருப்பதை பார்க்கிறோம் தான் இந்த திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதமும் நியாயமானதாகும் இப்போ என்னென்னலாம் கேட்டார் முதல்வர் மரியாதைக்குரிய அமைச்சரவர்களுடைய சொத்து முடக்கத்தை பற்றி நெக்ஸ்ட் வருவோம் ஏன்னா இதுதான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் மக்கள் மத்தியில் அப்போ என்ன வாதம் வச்சார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கேட்டோம் பேரிடர் மே நிதிக்காக கேட்டோம் பீகாருக்கும் பேரிடர் வந்தது என்று பதினைந்தாயிரம் கோடி கொடுத்துருக்கிறீர்கள் இத்தனைக்கும் இதே நேரத்தில் நீங்கள் ஆளக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் கேட்கிறது பக்கத்தில் சிக்கிம் கேட்குது நீங்கள் ஆளக்கூடிய அசாம் கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் உங்கள் தான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் குசி பச்சாவ் பட்ஜெட் அப்படின்னா உங்கள் நாற்காலியை காப்பாற்றுக்கான பட்ஜெட் இது சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் நம்மை விட குறைவாக பாதிக்கப்பட்ட பீகாருக்கு பதினஞ்சாயிரம் கோடி நம்ம மாநிலம் பாதிக்கப்பட்டது அதிகம் இந்த இந்த கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் இரநூத்தி எழுபது கோடி முப்பத்தி ஏழாயிரம் கோடி எங்கே இருக்குது இரநூத்தறுபது கோடி எங்கே இருக்குது இந்த கேள்வியை கேட்டதற்காக அதான் மக்கள் விளங்கணும் பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு புரியணும் இது கிடைத்தால் இந்த மாநிலத்துக்கு நன்மை ஏற்படும் என்று முதல்வர் நினைக்கிறார் இந்த மாநிலத்திற்கு அதற்கான பங்களிப்பு கிடைக்கும் இந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நிதி கிடைத்தால் நீதி கிடைக்கும் என்று நினைக்கிறார் செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு அதை பற்றி எந்த மென்ஷனுமே பட்ஜெட்டில் இல்லை என்று முதல்வர் கேட்கிறார் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அந்த அதை பற்றிய அறிவிப்புகள் இருக்கும் என்று மக்கள் நினைத்த போது அவர்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தீர்கள் திருவள்ளுவரை மறந்ததைப் போலவே தமிழ்நாட்டை மறந்து விட்டீர்கள் என்று முதல்வர் நினைவுபடுத்துகிறார் இந்தியாவிலேயே முதல்வராக முதல் முதல்வராக நித்தி ஆயோக் கூட்டத்தை மாநிலத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக புறக்கணிக்கிறேன் என்று சொன்ன முதல் முதல்வர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவரை தொடர்ந்துதான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து முதல்வர்களும் இதை புறக்கணிக்க போகிறோம் என்று கர்நாடகம் இமாச்சல பிரதேசம் என்று அனைத்து முதல்வர்களும் வரிசையில் வந்தார் இதெல்லாம் உங்களுக்கு கடுப்பாகமா ஆவாதா என்னடா இது எந்த நம்ம எந்த ஆங்கிளில் போனாலும் சித்தாந்த ரீதியாக போனாலும் அதற்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை அப்படியே டைப் பேக்டாக வந்து ஐடியாலஜி வைஸ் ப்ரின்ஸிபல் வைஸ் கரெக்டாக வச்சுருக்கிறாங்க தேர்தல் வக வகையிலும் வந்து என்னத்த கலவரத்தை மூட்டி விட்டாலும் சரி எவ்வளோ பணத்தை கொடுத்து ரவுடிங்களை கட்சியில் சேர்த்தாலும் சரி உருட்டுனாலும் மிரட்டினாலும் பைத்துக்காரங்களாம் மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியவங்களாம் கட்சியில் என்ரோல் பண்ணி இந்த அமர் பிரசாத் ரெட்டி யாரையும் கூட ஒரு இன்டர்வியூ அமர் இந்த ட்ரோல் அமைச்சராக இருக்கும் போது அப்படின்னு அந்த வீட்டில் நான் தான் எடப்பாடி இருக்கும்போது நான் தான் எத்தனையோ காலேஜ் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி கருமத்தை நம்ம தலைகரத்தில் இருந்திருக்கு அப்போ இந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டாலும் அரசியலின் அநாகரீகம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அரசியல் அநாகரீகம் என்கின்ற வார்த்தைக்கு பொருளில் அண்ணாமலை இருப்பா அந்த மாதிரியான நபர்களை எல்லாம் கட்சியில சேர்த்து கூட வந்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருப்பதனால் மாறாக இது எப்படின்னா எப்படி நம்ம இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தான் முடியலன்னு உடனே அந்த பொண்ணு மோஜில் ஆசிட் விஸ்னான்ற கதைகள் எப்படி நம்ம கொடுமா பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இது தமிழ்நாட்டை புறக்கணித்து அதை சிதைத்து நித்தி ஆயோக் லிஸ்ட்டு வரும்போது தமிழ்நாடு ஏன் ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கு ஏன் அச்சீவராக மாறல மடையா அச்சீவர் உலகத்தில் யாரும் கிடையாது அச்சீவர் உலகத்திலேயே அந்த யூஎன் உடைய படி யாருமே அச்சீவர் கிடையாது ஏன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கணும் எல்லாத்தையும் நூத்தி நூறு எப்படி எடுக்க முடியாது தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று குறைஞ்ச விட கிடையாது ஆமா அப்போ ஏன் வந்து நீங்க நாங்க அந்த கேள்வி எங்க கேட்டோம் அச்சீவர் ஏன் அவ்வளவு நாங்க கேட்கல நீ கேட்கற கேள்விக்கு அதான் அர்த்தம் ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர் அதுக்கு முன்னாடி ரெண்டு கிரைடீரியா இருக்கு அதுக்கடுத்து ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர் அதுக்கப்புறம் அச்சீவர் நைன்டி நைன் வரைக்குமே ஃபோர் ஃபிரண்ட் ரன்னர் தான் ஃபோர் ஃபிரண்ட் தான் அதுக்கப்புறம் தான் அச்சீவர் அச்சீவர் ஆகவே முடியாது சரி நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் அச்சீவர் ஏன் ஆகலன்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச உனக்கு அச்சீவர் ஆகிறதுக்கான நிதி உதவி ஏன் தரலன்னு நீ ஏன் ஒன்றிய அரசாத்த பத்தி கேட்கல என்ன அர்த்தம் உங்களுக்கு சோறு போட மாட்டோம் கழுத்தை நெறிப்போம் கையை கட்டவும் காலகட்டவும் நீ ஏன் மல்யுதத்தில் ஜெயிக்கலன்னு கேள்வி கேட்போமா அப்போ ஒரு மாநிலத்தை புறக்கணிக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்டதற்காக ஒரு அமைச்சரை வந்து இன்னும் கூட சொல்கிறனே ரொம்ப கத்தர் என்ன சொல்கிறேன் கத்தர்நாக்குன்னு சொல்கிற மாதிரி அதாவது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வழக்குகள் இருப்பவர்கள் எல்லாம் விடுதலை ஆவிறார் ஹெமன் சோரன் விடுதலை ஆவிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை போல தெரியுது விடுதலைக்கான சாத்தி கூறுகள் தெரியுது இன்டின்பெயில் வாங்குறாரு பழைய கேஸில் மீண்டும் எடுத்து அப்பீல் போய் மரியாதைக்குரிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போனார் அவருக்கான விடுதலை இன்னும் சாத்தியம் இல்லாமல் இருக்கு இடி வந்து வெகமெண்டாக கண்டம் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஈவன் பீயிங் இஸ் இட் ஹேப்பிங் உடவே கூடாதுன்னு அப்போ அது என்ன அதன் பின்னால் இருக்கக்கூடியது என்ன தமிழ்நாட்டை நீங்கள் குறிவைத்து தாக்குகிறீர்கள் இதை இந்த வெயில ஈடி அப்போஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இவ்வளோ வேகமெண்டாக அப்போஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி ஒரு அமைச்சருடைய சொத்துக்களை முடக்கி காட்டுவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல சொல்லவர்கள் உங்களுடைய எதிர்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மிரட்டுகிறீர்களா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படி இல்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் முதலானேத்து பாண்டே பேசுகிறார் நீங்கள் வந்து எப்படியாவது ஆட்சியை கௌத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ அவங்கவுங்க திறமைய காட்டினா அந்த மீனிங்கில் பேசுகிறாரு அவங்க அந்த திறமையை காட்டினா என்ன அவங்க உங்களை விட வந்து அதில் எக்ஸ்பெர்ட் ஆனுவாங்க இல்லைன்னாப்பா சொல்லவர்கள் நீ அப்போ நாங்கெல்லாம் அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டவங்க இல்லைன்னு சொல்லலையே அவங்களுக்கு அதை தெரியாதுன்னு சொல்ல வரலையே அவங்க தானே பாண்டே அவங்க என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க நினைக்கிறத தப்பு இல்லை அவங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க உங்களோட விட திறமைசாலி அதில் அப்படின்னா நீ மைண்ட் வாஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு மாநிலத்தை டிஸ்டெபிலைஸ் பண்ணணும் இது இவங்களுடைய அஜெண்டாவில் உள்ளது யார் இவர்களை இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்கள ஏத்துக்கிட்டா விட்டுருவாங்களா இல்ல அவங்க ஏத்துக்கிட்டாலும் விட மாட்டாங்க கேள்வியா வைக்கலான்றது அவங்கள ஏத்துக்கிட்டா விட்டுருப்பாங்களா அவங்களை ஏற்றுக்கிட்டது இப்போ யார் ரெண்டு பேர் இப்போ இந்த ஆட்சி கவராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேர் காரணமாக இருக்காங்க யார் அது குமாரும் நாயுடு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவங்களை ஏற்றுக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எயிட்டீன் டு நைன்டீனில் என்டிஏ கூட்டணி விட்டு சந்திரபாபு நாயுடு எதற்காக வெளியே வந்தார் அதே சேம் அந்த ரெஸ்பெக்ட் இல்லை அவங்களுக்கு கேட்டது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு கேட்டார் ஆமாம் கிடச்சிருச்சா இப்போ அதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு அதெல்லாம் இருக்கும் அமராவதி பேக்கேஜ் தானே கொடுத்துருக்கேன் அவர் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பதினாலேயே ராஜ்யசபா கூடிய போது மன்மோகன் சிங்க்கு முன்னால் வெங்கையா நாயுடு பேசினார் என்ன பேசுனார்னால் ராஜ்யசபா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேண்டும் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு கேட்குறாரு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேண்டும் பத்து ஆண்டுகள் வேண்டும் அப்படிங்கிறார் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சு வருஷம் தருவோம் அதான் சாத்தியம் இ ஃப்ரீயாக எலெக்ட்டு வி வில் கிவ் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அது ஏன் அப்படின்னா ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்ச பிறகு தெலங்கானாவோட ஹைதராபாத் போயிருச்சு அதனால் பெரிய ரெவன்யூ லாஸு அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நம்ம மேலே வர முடியும் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் தரலாம் எது சாத்தியமோ எது நடைமுறைக்கு ஒவ்வொமோ எந்த வாக்குறுதியை கொடுத்தால் நிறைவேற்ற முடியுமோ அதை சொன்னார் அப்படிலாம் இல்லை எங்களுக்கு பத்து வருஷம் வேணும் கேட்ட அடம் பிடித்து கெஞ்சி கோதாய் கதை கதறியது யார் வெங்கையா நாயுடு எந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அடுத்த மாதம் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பதிக்கு வருகிறார்கள் இந்து மதம் ஆ ஊங்குறீங்க இந்து மதத்தினுடைய புண்ணிய பூமி திருப்பதி அங்க நின்று வாக்குறுதி கொடுத்தியா அதை இருந்துச்சா திருப்பதியில் நின்று பேசுகிறார் நாங்கள் பவருக்கு வந்தால் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பத்து வருஷம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியே பதினோரு வருஷம் ஆச்சு அப்போ அவங்கள ஏத்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு உண்மையாக இருந்தாங்களா நீங்கள் பீகாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுப்பீங்கன்றதை நம்பி தான் நான் கூட்டணியில் வந்தேன் என்று நிதிஷ்குமார் பேசுறாருனா அவருக்கு உண்மையாக இருந்தீங்களா அதுவும் இல்லை அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது அது ஒரு கட்சியே அல்ல அது ஒரு தீய சக்தி நான் சொல்லு இது சொன்னதுக்கு தான் சக்தின்றது வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கை சக்தி அவமானம் ராகுல் காந்தி அப்படின்னா அது வந்து ஒரு தீய சக்தி தான் உண்மையிலேயே அது எப்படி இருக்குது அப்படின்னா இது தேசத்துக்கு எதிராக இருக்கிறது தேசத்துடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது அவர்கள் இருந்தவர்கள் தான் சுதந்திர போராட்ட காலத்திலேயே ஆங்கிலேயர்களுடைய கைகோத்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸினுடைய முன்னோடிகள் இன்றைக்கு பாஜகவினுடைய முன்னோடிகள் அவர்களுக்கு தெரிந்தது எப்படியாவது குறுக்குவடியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அமர்ந்து விட வேண்டும் என்று அப்போதும் நினைத்தார்கள் இப்போதும் நினைக்கிறார்கள் அதற்கு கையில் எடுத்த ஆயுதம்தான் இந்து மதம் இந்து மதத்தினுடைய பாதுகாவலர்கள் என்பது அந்த ஆயுதம் போய் போய்விட்டது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலேயே கூட விட்டது ஒரே அப்படி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படி இருந்தும் கடந்த முறை எப்படிலாம் அடக்கு அடக்கி ஆண்டார்களோ அதே கே மாதிரியே இப்போதான் பண்ணுறாங்க அப்போ நான் ஒரு ஆங்கிலத்தில் படித்தது ஞாபகம் இருக்குது ஒன்ஸ் அன் ஆட்டோக்ராட் வில் ஆல்வேஸ் பி அன் ஆட்டோக்ராட் ஒரு சர்வாதிகாரிக்கு தெரியாது தன்னுடைய சர்வாதிகார சக்திகளை நாம் இழந்து விட்டோம் என்று எப்போதுமே தெரியாது எப்போ வரைக்கும் தெரியாது அவர்கள் அவர்கள் வீழ்ந்து மண்ணோட மண்ணாக ஆகும் வரை சர்வாதிகாரிகளுக்கு இப்போ இவர்களுக்கும் அப்படிதான் இப்போ உங்களுக்கு வந்து முசோலினி வரலாறு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மனைவி பட்டாட்சியோடும் அவருடைய அமைச்சர்களோடும் ஓடுறாரு மிலானை நோக்கி ஓடுறாரு அப்போ பொழுது அவரை மடக்கி பிடிச்சிடுறாங்க புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் மடக்கி பிடித்து அவரையும் அவர் மனைவியையும் அவருடைய அமைச்சர்களோடு செத்து தலைகீழாக தொங்க விட்டு அடித்து துப்பி செருப்பால் எல்லாம் அடித்தார்கள் பிணத்தை ஆமா அப்போ நீங்க ஒரு நாலு நாள் சொல்லி நீ மக்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டார்ல அவர் தப்பித்து ஓடும் அந்த கடைசி நிமிடம் வரை அவர் நினைத்தார் நம்ம தப்பிச்சுருவோம் அப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம தான் வந்து சுப்ரீம் அப்படின்னு அவர் நினைச்சார் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு சாகும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நினைச்சு தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கலாம் இல்லவா கண்டிப்பா ஹிட்லர் அந்த கடைசி நொடி வரையும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம சர்வாதிகாரத்தில் இருக்கும் நம்ம தான் ஜெயிக்கோம் பதங்குகுழியில் இருந்து சதாம் ஹுசேன் கை பிடிக்கப்படும் போது சதாம் ஹுசேன் சொன்ன வார்த்தை சதாம் ஹுசேன் வந்து நான் சொல்கிறதுனால அமெரிக்காவுடைய குடூரத்தன்மையை மறந்துட முடியாது அது அப்பா அப்பாற்பட்டது ஆனால் அந்த மக்கள் வந்து அவரை தான் பார்த்தார்கள் தன்னைத்தானே வந்து அதிகாரத்தில் நிலை நிறுத்தி கொண்டார் சர்வாதிகாரத்தை வச்சு ஒரு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாராங்கிறது கடாஃபி விஷயத்திலும் சதாம் ஹுசேன் விஷயத்திலும் வேற வரலாற்றுலேயே அது அது வந்து விவாதிக்கப்பட வேண்டியது இருந்தாலும் அவரை அந்த பதங்கு குழியில் பிடிக்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்கும்போது ஒரு சொன்னது வந்து சுதந்திர ஈராக்கின் அதிபர் சதாம் ஹுசேன் அப்படின்னார் கடைசி நொடி வரை அது மாறாது அது மாறாது அப்போது அதே தான் சர்வாதிகாரிகளுடைய சிந்தனை அதே சிந்தனையோடு இப்போதும் செயல்படுகிறார்கள் ஏற்கனவே செய்ததுக்கு தான் உங்களை மெஜாரிட்டி ஏற்கனவே நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள் தேர்தல் ஆணையர்களையே மாற்றி மொத்தமே உங்கள் முடிவுலேயே தேர்தல் நடக்கிற அளவுக்கு உங்களுடைய டூரு பிரதமருடைய டிராவல் ஐட்டனரி எப்படி இருக்கோ அந்த டிராவல் ஐட்டனரிக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் அறிவிச்சாங்க பிரதமர் கிராண்டட் ஆக்சஸ் பேசலாம் இன்னைக்கு கூட எரியும் ரெண்டு எருமாடு வச்சிருந்தா ஒரு எருமாடு எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுடைய மங்கள் சூத்தர் தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்க எல்லாம் வந்து ஊடுருவல்காரர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் நிறைய பிள்ளையை பெற்றுக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து அவங்க சொத்தை பிடுங்கி கொடுத்துருணும் காங்கிரஸ் நினைக்குது இப்படி ஒன்று அதே மாதிரி ராமர் கோயிலில் பாபர் பூட்டை போட்டு விடுவார்கள் கண்டிப்பா அதே மாதிரி ஒடிசாவில் வந்து உங்களுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டில் திருட்டு போயிட்டானுங்க தமிழ்நாட்டுக்காரனை வந்து ஒரு ஒடிசாவை வந்து ஆளணுமா இருக்கும் அதை போட்டு அந்த ஏ கே பாண்டியனை அவமானப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை இழிவுபடுத்தியவர்கள் பாஜக இப்ப தேர்தல் வெற்றிக்காக இவர்கள் பேசியதும் விளம்பரப்படுத்தியதும் அவர்கள் செயல்பாடில் காட்டியதும் வந்து உச்சம் அதற்குத்தான் தான் மக்கள் செருப்படி கொடுத்தார்கள் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இதெல்லாம் தப்புன்னு ஆனாலும் அதையே செய்கிறார்களே அதற்குத்தான் பதில் சொல்கிறேன் அவர்கள் மண்ணை கவ்வும் வரை இதுதான் சரி நினைச்சவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போது வரக்கூடிய தேர்தல் அப்ப மண்ணை கவ்வார்களா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அவளுக்குலாம் தே நேரம் தேவைப்படாது நான் ஏற்கனவே சொன்னேன் மூன்று மாதம் அப்படின்னு நான் அதையே எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தொண்ணூறு நாள் அப்படின்னு இப்போ வேணால் ஒரு யோசிக்கிட்டே வரலாம் ஆனால் அதுக்கான எல்லாம் சாத்தியமும் வந்துருச்சு நிதிஷ்குமார் பேச ஆரம்பிச்சிட்டார் சரி வெகு விரைவிலேயே இந்த ஆட்சி வந்து முடிவுக்கு வரும் இந்த சர்வாதிகாரம் முதல்வர் காட்டமாக சொன்னார் முதல்வர் நீங்க வந்து இது மாதிரி செய்யாதீங்க தனித்து விடப்படுவீர்கள் அப்படினார் அது சாதாரண வார்த்தை இல்லை ஒரு முதல்வருடைய அறிக்கை வந்து யோசிக்காம வந்துருமா கண்டிப்பாக திங்க் பண்ணாம வந்துருமா அப்போ என்ன சொன்னார்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள சேர்க்கறது பிடிக்காதவங்களை படுது இது ஒன்றும் நீங்க ஆக்குற கூட்டாஞ்சுவர் கிடையாது இது கவர்மெண்ட் இந்தியாவிற்கே வந்து பல இனம் பல குழு பல மொழி பல மதம் பல ஜாதி பல இனம் பல பிராந்தியங்களாக பிரிந்திருக்கக்கூடியவர்களை இப்போது இதைத்தான் வந்து எவர் சொன்னார் நம்ம காங்கிரஸினுடைய அயலக தலைவர் வந்து சொன்னார் அதுதான் பெரிய பிரச்சனையாகி விட்டாங்க மணிப்பூரில் இருப்பவரும் இந்தியாவில் இருக்கிறவரும் முகபாவனையிலையும் நிறத்துலையும் உயரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் அமெரிக்காவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒன்று பிளாக்காக இருப்பாங்க இல்லை ஒயிட்டாக இருப்பாங்க மற்றபடி வாட்டர் சாட்டமாக சரியாக இருப்பாங்க எல்லோரும் ஆனால் அதோ வந்து ரெண்டு தான் வித்தியாசம் அமெரிக்காவில் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை உயரமும் ஒரே மாதிரி இருக்காது குள்ளமும் ஒரே மாதிரி இருக்காது முகமும் ஒரே மாதிரி இருக்காது பேசுகிற பேச்சும் ஒரே மாதிரி இருக்காது உணவு பழக்கம் நாகரிகமும் ஒரே மாதிரி இருக்காது ஆடை பழக்கமும் ஒரே மாதிரி இருக்காது ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து கர்நாடகா தாண்டாலே நம்ம போகிற கலர் லுங்கி போட்டு நைட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக இறங்கி போக முடியாது நம்ம லுங்கை போட்டு இப்படி நடப்போம் அப்படி நடக்க முடியாது அங்கே பக்கத்தில் ரொம்ப இல்லையா முந்நூறு கிலோமீட்டர் தாண்டாலே அந்த விஷயம் அங்கே இருக்காது ஆனால் இந்தியா பெரிய நாடு இப்படிப்பட்ட நாட்டிற்குள் நீங்கள் வந்து கொண்டு வர நினைப்பது என்னமோ அது எடுபடாது அது வந்து ஒருபோதும் எடுபடாது அதனால் உங்களுடைய எண்ணம் சிந்தனை அதுக்காக தான் சொன்னார் முதல்வர் தனிமைப்பட்டு போவீர்கள் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம எல்லாரையும் வந்து ஒரு வணி கொண்டு வந்துடலாம் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து உருட்டி மிரட்டியே நம்ம கொண்டு வந்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்காது நீங்கள் தனிமைப்பட்டு போ படப்போவது உறுதி அப்படின்னு தானே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கடந்த பத்து வருடங்கள் இல்லாமல் எதிர்கட்சியாக இந்த தடவை அதிக கேள்விகள் கேட்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஆளுமரசனா பாஜகவை பயங்கரமாக பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க ஒரு பக்கம் அவர்கள் பேச பேசதான் இங்கே எதிர் தாக்குதல் இது மாதிரி அதிகாரப்பூர்வமாக நடக்குதானே அதிகாரிகள் மூலமான இடி மூலமா என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமா நடக்கிறதுக்கான காரணங்கள் அதானே இல்லை அதை விட உங்களுக்கு என்ன நியாயமான காரணம் இருந்துவிட முடியும் அவங்களால பதில் சொல்ல முடியல இப்போ நீங்கள் சாதாரணமாக இது ஒரு நல்ல பதில் ஒன்று சொல்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசினார் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக அவர் எழுப்பிய கேள்விகள் என்ன நீட்டை பற்றி கேள்வி கேட்டார் நான் பயாலஜிக்கல் பிஎம் என்று சொல்லும் பொழுதும் அவர் என்ன மேற்கோள் காட்டினார் அப்படின்னா எட்டு மணிக்கு டிமானிட்டைசேஷன் அறிவிக்க சொல்லும் பொழுது கட கடவுளுக்கு உங்களுக்குமான கனெக்ஷன் ஆயிருச்சா என்ன எப்படி டிமானிட்டேஷன் அந்த இடத்தில் டிமானிட்டைசேஷன் பற்றிய கேள்வியை வைத்தார் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து நீட்டில் செய்கிறீங்க என்கின்ற கேள்வியை வைத்தார் மணிப்பூருக்கு ஏன் இன்னும் போகலை என்கின்ற கேள்வி வைத்தார் அவர் ஒவ்வொரு முறை அவர் வந்து கொஞ்சம் ஜாடையோடும் ஒரு ஜோக்காகவும் பேசின எல்லா ஜோக்காகவும் அதாவது நேரடியாக நரேந்திர மோடி விமர்சித்தும் ஓம் பிர்லா சொல்லும்போது பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் நடுநிலையா இருக்கணும் நான் வந்தா நெஞ்சு நிமித்தி கை கொடுக்குறீங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும் ஏன் நரேந்திர மோடிக்கு குடிஞ்சிட்டு கை கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போதும் சிரித்தார்கள் மக்கள் அதை பேச பொருளாக்கினார்கள் ஆனா உள்ள அர்த்தம் இருந்துச்சா இல்லையா பதிலுக்கு நரேந்திர மோடி பேசுது இன்னும் இருந்துச்சு பாலக் புத்தி அப்படின்னா இது வளர்ந்துருக்கு எவ்வளவு ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி பேசணும்னு தெரியுமா சிறுபிள்ளை புத்தி பட புத்தி படைத்த ஒருவருக்கு சொல்லுங்கள் அவர் வந்து தோக்கறதுல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க இது ஏன் அவங்கள்ட்ட கேட்டாங்க இப்ப பாராளுமன்றத்தில் அவர் உங்களை நான் பயஜிகள் பிஎம் சொல்லும்போது என்ன சொன்னாரு நீங்க சொன்ன வார்த்தையை தான் சொன்னார் நான் நான் பயாலஜிக்கல் நீங்க சொன்னீங்க அதை வச்சு என்ன சொன்னார்னா கடவுளுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கட்டாயிடுச்சா அறிவிக்கும் போது தப்பான முடிவா அறிவிச்சிங்களே அப்படின்னு ஆ அப்போ உங்க உங்க ஆத்மா பரமாத்மா பேசும்போது என் கனெக்ஷன் கட்டாயிடுச்சா அப்படின்னு கேட்கிறார் அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா எதிர்கட்சிகள் ஆக்ரோஷமாகவும் சில நேரத்தில் கேலி கிண்டலோடும் கேள்விகள் வைத்தாலும் அனைத்து கேள்விகளும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தது கன்ஸ்ட்ரக்டிவ் கொஷின்ஸ் வேர் போஸ்ட் அகேன்ஸ்ட் மோடி பட் வென் மோடி ரோஸ் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் ஹி வாஸ் சச் அன் இன்சென்சிட்டிவ் பர்சன் அர்த்தம் இல்லாமல் பேசினார் இப்போ கேட்ட கேள்விகள் அப்படியே பாக்கியாக இருக்குது மக்கள் மன்றத்தில் அது சுழலுது அதெல்லாம் இருக்கட்டும் நீ பண்ண ஜோக்லாம் இருக்கட்டும் ஒரு பையன் ஸ்கூலில் வந்து நான் பாருங்கள் தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தான் இருக்கிற எல்லாரும் இப்போ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ டீச்சர் வந்து சொன்னாங்க நீ எடுத்தது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றொம்பது இது நீ ஜோக்குன்னு வெளியே சொல்லிடாது நீ கோவம் வர மாதிரி ஜோக் பண்ணாதேன்னு சந்தானம் சொல்கிற மாதிரி உடனே கூட இருக்க ஜாடுறாங்கன்னா தட்டி சிரிக்குதுங்க இப்போ அதிகமாக கேட்டாங்க இப்போ உங்கள் பதில் என்ன அப்போ தலைவர் ராகுல் காந்தி மணிப்புரை பற்றி எழுப்பிய கேள்வி இன்றைய தேதி இன்றைய நொடிவுரை அப்படியே இருக்குது பதில் வராதுல இட்ஸ் ஸ்டில் ஸ்டான்ஸ் அன் ஆன்சர்ட் அவர் தலைவர் ராகுல் காந்தி நீட்டை பற்றி எழுப்பிய கேள்வி இன்றைய தினம் வரை பதில் இல்லாமல் இருக்குது நேற்றைய முந்தையும் பீகாரை வந்து முற்றுகையிட்டு எங்களுடைய தலைவர் பி வி சீனிவாஸ் அவர்கள் முற்றுகையிட்டு அவர் லத்தி சார்ஜில் அடி வாங்கி அவருடைய உடலுக்கு தான் தேசிய தலைவர் இளைஞர்கள் காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய அடி வாங்குறாரு இளைஞருடைய எதிர்காலத்துக்காக காங்கிரஸ் களத்தில் நின்று அடி உதவிப்பட்டு கொண்டு இருக்கிறது பதில் என்ன பதில் சொன்னீங்க இதெல்லாம் மக்கள் மண்டலத்தை சூழலுது இப்போ இதெல்லாம் என்ன பண்றது கட்டுப்பாவமாக இல்லையா சர்வாதிகாரிக்க அதிகமாகும் அதனால தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எழுப்பிய கேள்விகள் ஆக்கப்பூர்வமாகவும் கொடுத்த பதில்கள் நகைப்புக்குரியவதாகவும் இருக்கும் பொழுது அது என்ன ஆகும் நீங்கள் எழுப்பிய கேள்விகள் ஆக்கப்பூர்வமாக இருந்து நீங்கள் கொடுத்த பதில் ஓரளவு சமாளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல நகைப்புக்குரியதாக இருக்கும் பொழுது அந்த கேட்ட கேள்வியினுடைய தாக்கம் இன்னும் வீழ்ந்து கொண்டே போகும் பதில் இல்லை பதில் இல்லை பதில் இல்லைன்னு அப்போ அதை அதை கேட்டு தாங்க முடியாமல் அடுத்த கட்டத்தில் வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி டெஸ்பிரேஷன் மூவ் இதெல்லாம் அந்த மாதிரி டெஸ்பிரேஷன் மூவ் பண்ணுறாங்க நம்ம வரலாறுல நிறைய படிச்சிருக்கோம் ஹூ எவர் இன்வால்வ்ட் இன் டெஸ்பிரேஷன் மூவ் சஃபர் ஓகே இறுதியாக அவர்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஜனநாயகம் அதன் கடமையை செய்யும் பொழுது அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இப்போ நான் அரசியல் தெரிகிறனால உங்கள்கிட்ட இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு அதாவது பட்ஜெட்டில் நம்மளுக்கு இவ்வளவு இதுக்காக காரணம் என்ன பட்ஜெட்டை நம்மளுக்கு புறக்கணிச்சதுக்கான காரணம் என்னங்கிறது அரசியல் தெரிஞ்சாலும் நம்ம பேசுகிறோம் ஆனால் அரசியல் புரியாத நமக்கு பட்ஜெட் வரலையாமே நம்மளுக்கு காசு வரலையாமே அப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட போறோமான்ற ஒரு பொதுப்படையான மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம் ஒரு கேள்வி இருக்குங்க தொடர்ந்து நீங்க வந்து மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கூட்டணியில் கூட இருங்க அதனால நீங்க மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருந்தா எப்படி நமக்கு பட்ஜெட் வரும் நம்மளுக்கு எப்படி வந்து மத்திய அரசோட சலுகைகள்லாம் கிடைக்குன்ற மாதிரியான பொதுப்படை கேள்விகள் இருக்குல்ல அருமையான கேள்வி நம்ம மத்திய அரசை எதிர்க்கிறோமா ம் ரெண்டு விஷயம் இருக்கு அது அது என்ன இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்க கேட்டா நான் விளக்கமா சொல்றேன் சரி நான் ஒன்றிய அரசை எதிர்க்கிறோமா ஒன்றிய அரசினுடைய திட்டங்களையும் அறிவிப்புகளையும் எதிர்க்கிறோமா ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு என்னென்னலாம் எந்தெந்த நீங்களே சொல்லுங்க இப்போ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் ஒன்றிய அரசு அப்போ நீட் எதிர்க்கிறோம் முடிப்போம் இதை முடிப்போம் ஓகே முதல் முதலாக நீட்டை எதிர்த்தது யார் முதல் முதலாக நீட்டை எதிர்த்தது தமிழ்நாடு ஒன் இயராவது எக்ஸிபிஷன் வாங்கி வச்சது மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர் இந்த நீட்டை நாம தான் முதல்ல எதிர்த்தோம் இன்னைக்கு இந்தியாவே எதிர்க்கிறது அப்போ ஒன்றிய அரசை எதிர்க்கவில்லை ஒன்றிய அரசின் திட்டத்தை எதிர்க்கிறோம் வேற என்ன எதிர்த்தோம் முத்தலாக்கு எதிர்த்தோம் ஒன்றிய அரசை நாம் எதிர்க்கவில்லை ஒன்றிய அரசின் திட்டத்தை எதிர்த்தோம் ஏன்னா நானே ஒரு முஸ்லீம் என்னுடைய என்டையர் கம்யூனிட்டி சொல்லுது பொத்திட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு எங்க பெண்கள் உங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறேன் அப்புறம் யாருக்காக நீங்க முத்தலாக்கு தரை கொண்டு வந்தீங்க சரி உத்தராகத் தடைகளில் கொண்டு வந்தீங்க இதனால் பலனடைந்தவர்கள் எத்தனை பேர் இவ்வளவு அவுட்ரேஜுக்கு பிறகு நீங்க இல்ல கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க கொண்டு வர அளவுக்கான நிர்பந்தத்தை உங்களுக்கு தந்தது யார் அப்படி எத்தனை எத்தனை கோடி முஸ்லீம்கள் எத்தனை கோடி முஸ்லீம் பெண்கள் வந்து உங்ககிட்ட மனு கொடுத்துட்டாங்க நீங்க எதுக்காக நிறைவேற்றுனீங்கன்னு நியாயமான கோரிக்கையை மோடிக்கு அமைத்தும் ஸ்டாலினுக்கு அமைத்தும் ஸ்டாலின் புரிந்தார் ஏற்றார் எதிர்த்தார் மோடி வரம்போது அது டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுனால அதை ஏற்கில்லை நாங்கள் செய்வோம் செஞ்சார் செஞ்ச இன்னைக்கு ஒரு பிரஜனில்லை இது வரைக்கும் இந்தியாவில் பெரிய காமெடி என்னன்னா

ஒரு காலமே இவனுங்களை ஏற்று ஏத்துக்க மாட்டோம் அது வந்து வேற கருத்து வேற கருத்து அது சப்ஜெக்ட் வேற எது அப்போ வேற என்ன எதிர்த்தோம் முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்த்தோன்னே கான்ஸ்டியூஷன் அந்த விஷயத்துக்கு நம்ம தானே முதல்ல அப்ப நம்மதானே நம்ம தானே முன்னோடி அப்போ நீங்க சிஐஏ எதிர்த்தோம் ஆமா இன்னைக்கு சிஐடைய நிலைப்பாடு என்ன அதே தான் சிஐஏ மூலமாக எத்தனை பேர் ஆ ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் கிடைச்சி இங்க ஒருத்தர் ஏன் தமிழ்நாட்டையும் இலங்கை வழியாக வரும் தமிழர்களையும் ஏன் புறக்கணித்தீர்கள் கேள்வி கேட்டோம் ஏன்னா நமக்கு பிராந்திய ரீதியாக அதில் பிரச்சனை இருக்கு இந்த சிஐஏ சட்டத்துல திட்டத்தை தானே எதிர்த்தோம் அரசை எதிர்த்தோம் இப்போ அரசை எதிர்ப்பதாக வைத்துக் கொண்டால் இந்த திட்டத்தை நீட்டை முத அது அப்பவும் அது வந்து எந்த குறிப்பிட்ட கட்சியோ அரசையோ எதிர்ப்பதல்ல அது அந்த திட்டத்தை எதிர்ப்பது திட்டத்தை எதிர்ப்பதைத்தான் எப்படி வந்து இந்து பெயர் சொல்லி நீங்கள் செய்ய செய்வதை இந்து மதம் ஏற்கவில்லை நீ எல்லாம் இந்துவா என்று ராகுல் காந்தி கேட்டால் கேள்வி நியாயமான இந்து மதத்தை அவமானப்படுத்தி விட்டார் என்று எப்படி டைவர்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் ஒன்றிய அரசின் திட்டங்களை எதிர்க்கும் போதெல்லாம் இவர்கள் ஒன்றிய அரசையை எதிர்க்கிறார்கள் என்று சொல்கிறார் ஒன்றிய அரசுக்கு இவங்களுக்கு என்ன பகையா சரி ஒரு முறை அடுத்து வரேன் உண்மையிலேயே ஒன்றிய அரசை எதிர்த்தார்களா ஆம் அரசையும் எதிர்த்தார்கள் எப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் மாதிரி நடுநிலையாக நின்று ஒரு தாய் போல செயல்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தன்னுடைய மாநிலங்கள் அனைத்தையும் தான் பெற்ற பிள்ளைகளை போன்று பாவிக்க வேண்டிய ஒன்றிய அரசு சரி இவன் பெரிய பிள்ளை இவன் ரெண்டு தோசை தான் சாப்பிடுவான் இவனு கொண்டு தோசை கொடுப்பான் அந்த ஆட்டிடியூட ஏற்றுக்குறோம் எங்களை பட்னி போட்டிங்களே நாங்கள் எவ்வளோ விஷயங்களை கேட்டு அதுங்களுக்கு பதிலே தரலையே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அண்ணனுக்கு ஏமா ரெண்டு தோசை அவன் நிறைய வேலை பார்க்கலாம் பெரிய பையன் நீ உனக்கு அரை தோசை போதும்டா ஓகே அதை அக்செப்ட் அப்படி தானே இருக்குது விதிப்பகிர்வு ஜிஎஸ்டி நம்மளுடைய பங்களிப்புக்கு ரிட்டன் நம்மளுக்கு கிடைக்கிறத கம்மி தானே நம்மளை விட குறைவான பார்ட்டிசிபேஷன் உள்ள யூபிக்கு நிறைய கிடைக்குது சரி அதை அக்செப்ட் பண்ணுறோம் மதர் நோஸ் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட் வெல்த் ஓகே பண்ணி கொடுக்குறான் அதை ஏற்றுக்குறோம் ஆனால் என்ன பட்டு போடுறீங்களே அப்ப ஒன்றிய அரசையே எதிர்க்கிறோம் தப்பு இல்லையே அப்போ மக்கள் நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு பொது புத்திர இப்படி ஒரு புத்தி வந்துடாதா அப்படின்னா அப்படி வரலையேங்கிறது பிஜேபியோட கவலையே அந்த திங்கிங்கி வந்து என்னப்பா எப்ப பார்த்தா மோடி எதிர்க்கிறனால்தான் நம்மளுக்கு அப்படி பண்றாங்கன்னு இதுவரை என் வரலாம் ஒருவர் அப்படி பேசி நான் கேட்டதில்லை ஆனால் அப்படி வர வைக்க வேண்டும் என்பது அவருடைய முயற்சி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நீங்க வந்து ஒன்றிய பகச்சிட்டே இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் ட்ரை பண்றாங்க ஆனால் மக்கள் இங்க பெரியார் மண் இது வந்து சமூக நீதியின் மண் இது வந்து விழிப்புணர்வு மண் இங்க வந்து இது திராவிட மண் இந்த மண்ணுல வந்து நீங்க பொய் புரட்டு ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையுடைய மைய கருவை கருத்தை புரியக்கூடிய மண் இது இந்த தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்ச மண் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இந்தியா முழுக்க உங்களால் வந்து இதற்கு தபிக்ஜமா தான் காரணம் எச்சுடி அது கிளப்பி ஜிகா அது எச்சு துப்பி கொரோனா பரப்புறாங்க என்றெல்லாம் மடத்தனமாகவும் கிற்கு கேனத்தனமாகவும் நீங்கள் பேசிய போது அதை நம்புவதற்கு வடநாட்டுல ஒரு குரூப் இருந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்ல யார் ஒரே ஒரு நோய் இந்த நோய் எங்கன்னு வந்துச்சு இது எப்படி பரவுது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து விழிப்புணர்வு நீங்கள்தான் திட்டங்களின் மூலமாக எங்களை நசுக்குகிறீர்கள் என்று எங்க தெரிஞ்சுது பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு கூட என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் மட்டும்தாங்க எதிர்க்கிறீங்க நாங்கள் மட்டும் தாங்க முதல்ல நீட்டை எதிர்த்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவே எதிர்க்குது தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் நாங்க மட்டும்தாங்க நித்தி ஆயோகம் முதல்ல புறக்கணிச்சோம் இன்னைக்கு எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க அப்ப தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் இது மாதிரி நீங்க இப்படி போகாதீங்க பாரபட்சமாக நடந்தால் அந்த மாநில அரசுகள் தமிழ்நாட்டை போன்று நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்று பிற மாநிலங்களும் கேட்பார்கள் அதை பாருங்க இனிமே நீங்க இப்படி வர வேணாம் இவரதுல வர வேணாம் இங்கே மக்கள் வந்து இப்படி கேட்டுருவாங்களோ நீங்கள் ஒன்றிய அரசோடு ஒன்றி போகாதனால தான் உங்களுக்கு திட்டங்கள் வரலை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் கிடைக்காம போகுது நீங்கள் ஏன் இந்த ஆட்டிடியூடை வந்து மாற்றிக்க கூடாது என்று மக்கள் நம்மை கேட்டு விடுவார்களோ இந்த ஆங்கிலுக்கு வராதீங்க அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்து மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி போராடி தரக்கூடிய உரிமையை பெறுகிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் போராடினாலும் ஒன்றிய அரசே அவர்களை புறக்கணித்தாலும் அவங்க ஃபோர் ஃப்ரெண்ட் ரெண்டராக இருக்கிறாங்க என்னதான் அவங்க அடிச்சு ஜாலராவாக போனால் கூட யாரும் முன்னேறினா இவங்க மாநிலங்களில் நம்ம வேலைக்கையில் தானே யூபி இருக்குது

அப்போது வரேன் பார்த்த பாயிண்ட் அப்போ டபுள் இன்ஜினியன் சர்க்காரை நடத்தி கூட ஒன்றும் கிடைக்காத மாநிலங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் இருந்தால் அவன் ஏங்க ரெயிலே இங்கே வர்றான் அதிஷ்குமார் அப்படி பண்ணுறார் ரிரிஷ் குமார் இப்படி பண்ணுறான் இத்தனை வருஷம் அவர் ஆண்டுகிட்டு இருக்காரு நம்ம கிட்ட இருக்கிற வடநாட்டவர்களே பெரும்பாலானவர்கள் பீகார்காரர் டபுள் இஞ்சியன் சர்க்கார நடத்தியா ரீதீஷ்குமார் அப்போது ஒன்று நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் பட் அட் லீஸ்ட்டு தன்னுடைய உரிமைக்காக போராடுபவன் தான் என்றைக்கும் முன்னேற்ற பாதையில் இருப்பான் தமிழ்நாடு என்றைக்கும் அதை போராடி இருந்திருக்கிறது நீட்டுக்கு கூட ஓராண்டுகள் விலக்கு பெற்று அன்றைக்கே போராடி பெற்றவர் மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்போ நம்ம ஒன்றும் சோத நம்ம இன்னை வரைக்கும் இப்போ நித்தி ஆயோக் அறிக்கை வந்தாலும் அதுக்கு சேர் பர்சன் யாரு நித்தி ஆயோக்கு சேர்சன் யார் நரேந்திர மோடி அவர் சேர் பர்சனா இருக்கிற ஒரு அறிக்கையில கூட நம்ம இருக்கிறோம் நீ எவ்வளவு பண்ணியிருப்பேன் நம்மளை வந்து டவுன் ப்ளே பண்றதுக்கு பண்ணியிருப்பேன் கண்டிப்பா பண்ணியிருப்பேன் மக்கள் பெருமைதான் படுவார்கள் நம்மை பார்த்து பிற மாநிலத்தவர்கள் போ இந்த மாதிரி நம்மளும் வந்து எதிர்த்து நின்று தைரியமா தான் ஒன்றிய அரசோடு நம்ம வந்து டைட் ஃபைட் நம்மளும் வந்து தமிழ்நாட்டை போன்று முன்னேற முடியும் என்கின்ற மனநிலைக்கு தான் அவர்கள் சொல்லுவார் இப்போ அண்ணாமலை அவர்களோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இல்லைனா இன்னும் ஒரு நான்கு பட்ஜெட் இருக்குது அதில் கண்டிப்பாக தமிழகத்துக்கு ஒரு இது கிடைக்கும் நிதி கிடைக்கும் அதை தாண்டி இதை வந்து உங்களுக்கு திமுக அரசு இப்படி வந்து உங்களை மடைமாத்துறாங்க தமிழகத்தை புறக்கணித்து மடை மடைமாத்துறாங்க அப்படி கிடையாது அதாவது மத்திய அரசு என்றைக்குமே அவங்களோட பிள்ளைங்களான தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துடாதுன்ற ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்கேனே சரி நீ ஒன்றிய அரசு தான் இப்போ இருக்கு அதாவது கட்சியில் தானே இருக்கிற ஆமாம் உனக்கு எல்லாம் தெரியும் பெரிய அறிவாளி தானே ரெண்டாயிரம் இருபதாயிரம் புக்கு படித்தோம் தானே இருபதாயிரமும் ரெண்டாயிரமாவது இருபதாயிரம் தானே இருபதாயிரம் புக்கு படித்தோம் மிச்சம் பட்ஜெட்டில் எந்த பட்ஜெட்டை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்லு அப்போ வரைக்கும் போது அமைதியாக அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பாரு மறைமுகமாக ஒரு பதில் வச்சிருப்பார் என்ன அதான் சொல்கிறேன் நீ பதிலாக தான் கொடுப்பதால்தான் ஒன்று நேரம் ஏற்றுக்கல எங்களுக்கு வி டோன்ட் நீட் ரிப்ளைஸ் வி நீட் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு ரிப்ளை வேணாம் நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் படித்தவர்கள் புரிந்தவர்கள் நான் சொல்கிறேங்க கோவிலுக்கு சென்றாலும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய கோயில் சொன்னால மீனிங் பக்தி அதிகமாக உள்ள மாநிலம் அப்படி சொல்ல வர்றேன் பக்தி அதிகமாக இருந்தாலும் இன்னொரு பக்திக்காரனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலம் உண்மையான பக்தி கொண்டவர்கள் இங்கே இந்து மதத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் இருக்கிறாங்க அண்ணாமலை தம்பி மலை மலை மச்சான்மலை இன்னும் எத்தனை மலையை ஐபிஎஸ் ஆஃபி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலையில் ரிசைன்மெண்ட் வந்தாலும் தாமரை வந்து ஒரு பொதுவும் இங்கே மலராது அண்ணாமலையினுடைய எந்த எண்ணமும் இங்கே பலிக்காது அப்படிங்களை சேர்த்துக்கலாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை சேர்த்துக்கலாம் செலவு பண்ணிக்கலாம் ரூம் அந்த பைத்தியை இன்றைக்கு ரூம் வாரம் ரூம் ஆறு ரூமில் வர கமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஓட்டுன்னு வச்சிங்கன்னா கூட இன்னும் ரெண்டாம்ல சிஎம் ஆயிடலாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ வேறு நான் டிவோஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறேன் ஒரு இதில் இஸ்லாமிக் ஸ்பீச்சு அதில் கமெண்ட்டில் வந்து பேண்ட் வைக்கிறானுங்க நான் என்ன பண்ணுறது அதுக்கு இருக்க சம்மந்தமே கிடையாது அப்போ வேலை இல்லாமல் இருக்கானுங்க இதில் போய் நோண்டுவோம் அப்படின்னு போய் நோண்டுறானுங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஃபன்னாக இந்த ஃபன் ஃபேக்டர் தமிழ்நாடு பிஜேபி பார்த்துருக்கீங்க இட்ஸ் அ ஃபன் ஃபேக்டர் தமிழ்நாடு பீப்புள் நோ வேர் டு கீப் ஹோம் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த இடத்து அந்த டஸ்ட்பினை வந்து எப்பவுமே அந்த பாஜகவிற்கு காட்டுவார்கள் ஓகேண்ணா இப்போ கடைசியாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ முதல்வர் அவர்கள் வந்து அடுத்ததான் பிரதமர் கூட இருக்கக்கூடிய சந்திப்புகள் எல்லாம் நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் இப்போ மக்கள் மத்தியில் அதாவது நம்ம முதல்ல பேசினா அந்த மக்கள் மத்தியில் என்ன இருக்கும் தொடர்ந்து இது பண்ணும்போது நம்ம பாதிக்கப்படுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் அதுக்கான பதிலாக நீங்கள் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி செய்யலண்ணா இதெல்லாம் செய்யலன்னா தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஏற்றுக்கொண்டு உட்காருவதற்கு எதற்கு ஒரு முதல்வர் கேள்வி வரும்ல அப்படி உட்காந்தாலும் கேள்வி கேட்பாங்க கேட்பாங்க அல்ல இல்ல அவன் கேள்வி இவன் எங்க கேட்கறத விட்டுருங்க நீங்க பொதுமக்கள் கேள்வி தானே கேக்குறீங்க கண்டிப்பாக இங்க படித்த மக்கள் அதை கேட்க மாட்டார்கள் இதை கேட்பார்கள் ஏங்க ஒரு உரிமையை புறக்கணிச்சிருக்குன்னா ஒன்னு இல்லாத பீகாருக்கு பதினோராயிரம் கோடி வந்து பதினஞ்சாயிரம் கோடி வந்து தராங்கிறாங்க டிசாஸ்டருக்கு நம்மளுக்கு எங்கங்க நமக்கு வந்து செகண்ட் ஃபேஸு அறிவிச்சு மூணு வருஷம் ஆச்சு மெட்ரோக்கு எங்கேங்க கோயம்புத்தூர்காரன் கேட்க மாட்டானா மதுரக்காரன் கேட்க மாட்டானா எங்களுக்கு ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட்ன்னு கேட்க மாட்டானா முப்பத்தி கோடி நாங்கள் தூத்துக்குடிக்காரன் கேட்க மாட்டானா இவ்வளோ தூரம் ஆயிரம் இருபத்தி ஏழு ஆறு கோடி தான் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நீங்கள் மக்கள் கிட்ட கேள்விக்கு தான் நான் பேசுகிறேன் கூட ஒரு வேலை கேட்கறதுனா இந்த எதிர்கட்சிகள் இப்படி கேட்கும் இவனுங்களே விட்டுருங்க பொதுமக்கள் அப்படி கேட்கிறார்களோ இல்லையோ நீங்கள் இதெல்லாம் புறக்கணிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கேட்பார்கள் அப்போ என்ன சொல்லுவாங்க பிஜேபி டயர் பயிற்சி நீ பொறுமையாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க போகிற இப்படி வேணாம் பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுபடைத்தார்கள் நம்ம மக்கள் எனவே மக்களின் உணர்வைத்தான் முதல்வர் பிரதிபலிக்கிறார் இந்த தமிழ் மக்களினுடைய எண்ணங்களைத்தான் முதல்வர் பிரதிபலிக்கிறார் அவர்களுடைய பிரதிபலிப்பின் மூலமாக பாஜகவினுடைய கேவலமான எண்ணம் மக்களிடத்தை அம்பலப்படுகிறது இந்த நடவடிக்கைகளின் மூலமாக பிரதமர் திருந்த வேண்டும் தெரிஞ்சு திருந்த வேணாம் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அவர் இதே போக்கிலே தொடரட்டும் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு மக்களோடு சேர்த்து அனைத்து மாநில மக்களும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய பதிலடியை அவர்களுக்கு தருவார்கள் அதன் மூலமாகவே இந்தியாவுக்கு இன்னொரு விடுதலை ஒன்று கிடைக்கும் சார் என்னை காத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க